ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் பெண்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ரத்தம் இல்லை, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் போதும் அப்படின் தான் டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக 9க்கு கீழே தான் இருக்கக்கூடாது, 9 இருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட நம்ம பெண்களுக்கு வந்து ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து 7 இருக்குது, 6 இருக்குது, கொட்டாவி வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. டாக்டர்ஸ் கிட்டே போனால் அயன் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பெண்களுக்கு இருக்குது. டாக்டர்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, அப்புறம் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம், பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, மாதுளம்பழம் நிறைய சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இருந்தால் கூட நம்ம சொல்கிற ஒரே பதில், நான் போன மாதம் சாப்பிட்டேன், இந்த மாதம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, வீட்டில் நிறைய வேலை பார்க்குறேன், அதனால் எனக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியல, இந்த மாதிரிலாம் பல காரணம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம பெண்கள் வந்து நம்மளோட உடம்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கான ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம செய்ய போறது பார்த்தீங்கன்னா மாதுளை மணப்பாகு, அதை தாங்க நம்ம செய்ய போறோம். அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாதுளை மணப்பாகு செய்ய நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இதை உதிர்த்து எடுத்துக்கலாம். நம்ம மாதுளம்பழத்தை உதிர்த்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து அதோடு சேர்த்து இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். அதிக அளவு தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 2 பழம் எடுத்திருக்கோம், இவ்வளோதான் பாருங்கள் ஜூஸ் வந்திருக்கு. தண்ணி நம்ம அதிகமாக ஆட் பண்ணலை, ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 10 ரோஸ், பன்னீர் ரோஸ் எடுத்து அதை வந்து நான் ரோஸ் வாட்டர் தயார் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம வீட்லேயே தயார் பண்ணது. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து மாதுளை மணப்பாகு நம்ம பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா மண்டை வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதில் வந்து நம்ம பனக்கற்கண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போல்லாம் அம்மாலாம் யூஸ் பண்ணுவாங்க சின்னதெல்லாம், அந்த பனக்கற்கண்டு கூட போட்டுக்கலாம். இது மண்டை வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது நம்ம வந்து வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும், நிறைய மண் இருக்கும் அதில். நாட்டு சக்கரைன்றதுனால நம்ம அப்படியே போட்டு இதை வந்து ஒரு சிரப் மாதிரி நம்ம தயார் பண்ண போகிறோம். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு, இதில் பாருங்கள் தூசி மண் எதுவுமே இல்லை, நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாதுளம்பழம் ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்து இந்த ரோஸ் வாட்டரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா காய்ச்ச போகிறோம். இது வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா ஒரு சிரப்பு மாதிரி நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதுளை மணப்பாகு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பமாக இருக்க பெண்கள், ப்ரெக்னன்சி பெண்கள்லாம் வந்து வாமிட் வரும் இல்லைங்களா, அந்த டைம்லலாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சுடு தண்ணி குடித்தோம்னா அந்த அளவுக்கு வந்து வாமிட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் நான் நல்லா அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஹீமோக்ளோபின் அப்படின்னா ஹீம் அப்படின்னா இரும்பு, குளோபின் அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே நம்ம சேர்ந்து எடுக்கும்போது தான் நம்மளோட பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே நம்ம வந்து அயன் சாப்பிடும்போது அதில் ப்ரோட்டீனும் சேர்த்து சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளோட பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம கீரைலாம் வந்து, இப்பயும் நம்ம கீரைலாம் வந்து பருப்போடு சேர்த்து சாப்பிடுவோம், கீரை பொரியல்லாம் பண்ணும்போது நம்ம தேங்காய் போட்டு சாப்பிடுவோம், கீரையில் அயன் இருக்குது, நம்ம பருப்பில் தேங்காயிலலாம் ப்ரோட்டீன் இருக்குது. அப்போல்லாம் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா கூட வெல்லம் தேங்காய் இதெல்லாம் தான் பிரசாதமாகலாம் கொடுத்தாங்க. அயன் எடுக்கும்போது அதோட கண்டிப்பாக ப்ரோட்டீனையும் சேர்த்து எடுக்கணும். டாக்டர்ஸ்லாம் கூட நம்மளுக்கு அயன் டேப்லெட் கொடுக்கும்போது அதோட ப்ரோட்டீன் டேப்லெட்டு, விட்டமின் சி டேப்லெட்லாம் சேர்த்து தான் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து அது பிளட்டில் நல்லா அப்சர்வ் ஆகும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதை நல்லா ஒரு சிரப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு இதை ரெடி பண்ண. நம்ம நிறைய இதில் வந்து ஒரு 1/2 பாத்திரம் அளவுக்கு இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோண்டு சிரப்பு கிடச்சிருக்கு. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பழத்தெல்லாம் நம்ம அதிகமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா சிரப்பாக வர அளவுக்கு இதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும்.
இது வந்து ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவை அடிக்கடிக்கு செய்ய முடியாது அப்படின்னா நம்ம நிறைய பழம் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அப்படி நம்ம குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி பின்னாடியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இதை குடிச்சிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில் வச்சாலும் இது ஒன்றுமே ஆகாதுங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்னால் ஃப்ரூட்லாம் சாப்பிட முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி சிரப்பு பதத்தில் வச்சுக்கலாம். இது இன்னும் கூட இருக்கும், அதனால் ஓரளவுக்கு சிரப்பு மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவைக்கேற்ற அளவுக்கு நம்ம பழம் அதிகப்படுத்தி கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது டெய்லி நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு மிகப்பெரிய எனர்ஜி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.